ஒயிட் ஷேடோ பிக்சர்ஸ் வழங்கும் சமுத்திரக்கணி நடிப்பில் கோலன் ஜி ஜூலி 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்களில். இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். அண்ட் ஆடை படத்துக்காக நீங்கள் கொடுத்த உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும், நீங்கள் எழுதின எல்லா ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் ஆடை படத்துக்கும் எனக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மைனா படத்துலேருந்து எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஆடியன்ஸுக்கும் இந்த 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 டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேசிஜி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபியர்லெஸ் ஹியூமனிட்டி. ரீசெண்டாக நம்ம உலகத்தில் வந்து நிறைய இந்த மதம், இந்த ரேஸ், இதோட பேரில் நிறைய வார்ஸ் அட்டாக் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ஒரு பாம்பு அட்டாக் நடந்தது, நியூசிலாண்டில் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது. ஸோ இந்த நிமிடத்தில் வந்து இந்த ஹியூமனிட்டின்றது, நம்ம ஒருத்தவங்கள ஹியூமனாக பார்க்கணுன்ற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொசைட்டிக்குள்ளே போகணும். பிகாஸ் ஆஸ் கிட்ஸ் நம்மளை வந்து ரிலீஜியன், கல்ச்சர், ஐடியாலஜிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி வளர்த்திருக்கோம். ஏன்னா ஒரு ட்ரூ ஹியூமன்னா என்னன்றது விஷயம் ரொம்ப வைகி தான் நம்ம எல்லோரும் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் தீம். அண்ட் இந்த படங்கள், இந்த ஃபெஸ்டிவலில் ப்ளே பண்ணுற போகிற படங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி இன்னும் இன்ஸ்பிரேஷன்ஸான மூவிஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நிறைய வரணும். அண்ட் இட்ஸ் கிரேட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஆல் த கண்ட்ரீஸ். இட்ஸ் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் லெட்ஸ் பில்ட் ஹியூமனிட்டி மோர் தென் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அது ரொம்ப ஹெல்த்தியாக பார்க்குறேன். ஏன்னா படத்துக்கு முன்னாடி நிறைய விமர்சனம் இருந்தது, அதே ஒரு சேலஞ்சாக எடுத்திருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் வரும்போதும் இந்த கான்சிக்வன்சஸ் வருன்ற ஒரு ஒரு தாட் இருந்தது. பட் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அதை பண்ணி காட்டுறதுன்னு தானே ஒரு ஒரு சக்ஸஸ். எனக்கு வந்து ஆடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய சக்ஸஸ் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் கூட வர இருந்த நெகட்டிவிட்டி, படம் பேன் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் அது அப்படியே ரிலீஸ் ஆகி ஓவர் நைட்லேயே அது எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஐ திங்க் அதே ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. என்னை பற்றியும் தப்பாக சொன்னவங்க எல்லாருமே அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அந்த படத்துக்கு நல்ல மெசேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும், ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற படம் இல்லை, இது யூ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய படம்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் அதுதான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். ஒரு விவாதத்துக்கு தயாரா இருக்க உங்க கூட வந்து இயக்குனர் கூட வந்து படம் சம்பந்தமா தயாரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பதிவு போட்டுருக்கேன். இதை நீங்க வந்து எப்படி பாருங்க, டைம் கிடைச்சா கண்டிப்பா, வை நாட். அஃப்கோர்ஸ் ஹெல்தி டிபேட்ஸ் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆனர். ஸோ அஃப்கோர்ஸ் டைம் கிடைச்சா டெஃபினெட்லி வுட் லவ் டு டூ தட். I don't think so. It's not true. It's a news to me. நானும் இப்போ தான் அதை சொல்லி தான் எனக்கு நான் கேள்விப்படுறேன். இதே இதே மாதிரி வேறு படங்கள் கிடைச்சா திருப்பி நடிப்பீங்களா, வாய்ப்பு கிடைச்சா? அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான உண்மையான சினிமா, உண்மையான கதைகள், பிளாட் ஓரியன்ட், மோர் தென் ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், ஐ வாண்ட் டு பிளாட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அதுதான் என்னோட ட்ரீம், ஆஸ்பிரேஷன். மேம், தொடர்ந்து வந்து பாலியல் பிரச்சனைகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ வந்து குழந்தைகள் வரைக்கும் வந்து இதில் பெரிய அளவுக்கு இருக்குது. இதுக்கு வந்து சட்டங்கள் கடுமையாகும் நினைக்கிறீங்களா, இல்லை என்ன பிரச்சனைனால இந்த மாதிரி நடக்குது? நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை எப்படி வளர்த்தி கொண்டு வந்திருக்கோம், நம்ம சொசைட்டி வந்து என்ன மாதிரி பேசி வந்திருக்கோம். இப்போ ஆடைப்படம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த நியூடிட்டியை மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். படத்துக்கு அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க படம் பாருங்கள், அதில் நிறைய மெசேஜ் இருக்குன்னு. ஸோ ஒரு சொசைட்டியை வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக, ரொம்ப நெகட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வரணும், சினிமா மாறணும், சொசைட்டி மாறணும், அண்ட் ரூல்ஸ் மாறணும், நம்ம சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் ஆர் கவர்மெண்ட் இஸ் டூயிங் த பெஸ்ட் தே கேன் டூ. பிகாஸ் இந்தியா வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி கிடையாது. நம்ம கண்ட்ரிக்கும் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த நிறைய டைமில் வந்து கேஸ் சம்மந்தமாக கோர்ட்டுக்கு இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் கிடையாது நம்மளோட சிஸ்டம். ஸோ ஐ திங்க் அவரால் பண்ண முடிஞ்சது டெஃபினட்டாக அதுக்கு பெஸ்ட்டாக அவங்க பண்ணியிருக்கோம். ஏன்னா டெல்லி ரேப் கேஸ் நடக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக அந்த கேஸ் கொண்டு வர முடிஞ்சது, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி டூயிங் தேர் பெஸ்ட், பட் இட் வில் டேக் டைம். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேர்ந்து, கவர்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியாகவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு
சேஞ்ச் அது. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் அந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் இருக்கலாம், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், மீடியம் மூமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துருக்கோம். கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி, சந்தானம் நடிக்கும் A1 படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? ஆப்ஷன் ஏ சாம் சிஎஸ், ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா, ஆப்ஷன் சி அனிருத், ஆப்ஷன் டி சந்தோஷ் நாராயண். இதுல யாரு கரெக்டான ஆன்சர் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு இந்த வாரத்துக்கான ரிலீஸ் ஆகிற படத்துக்கான டிக்கெட் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க.